இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலயமாக புதிய ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே நீங்களோட மொழி தேர்வு இங்கிலீஷ்லேயே மாற்றிக்கலாம், இல்லை இங்கிலீஷில் இருந்துச்சு அப்படின்னா தமிழில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கான படிவம் ஓப்பன் ஆகும், இந்த படிவத்தை தான் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதில் உங்களுடைய ஃபேமிலி ஹெட் நேம் வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே நேமே இங்கே தமிழில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழில் உங்களுக்கு டைப் பண்ண தெரியல அப்படின்னாலும் ஸோ இந்த இடத்துல கீபோர்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஸோ அந்த ஆப்ஷன் மூலயமா நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபாதர் நேம் அப்படியே தமிழில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லாமே எக்ஸாம்பிளாக வந்து டைப் பண்ணுறேன். ஸோ உங்களோட கரெக்டான டீட்டெயிலை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துங்க. ஸோ அடுத்தது அட்ரஸ் லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட அட்ரஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதே அட்ரஸை வந்து தமிழில் நீங்கள் அப்படியே கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோவை இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ 5 MB தான் இருக்கணும். ஸோ அந்த 5 MB உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து JPG இல்லை PNG ஃபார்மெட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வட்டம் எந்த வட்டம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கிராமம் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து உங்களோட ஏரியாவோட பின்கோடை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும், உங்களோட மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துக்குங்க. ஸோ கீழே வந்து உறுப்பினர் சேர்க்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த உறுப்பினர் சேர்க்கையில் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு, உங்களுடைய பெயர் தமிழில் அப்படியே இருக்கும். ஸோ உங்களுடைய பிறந்த தேதியை இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ பாலினம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ அவங்களோட தேசிய இனம் வந்து இந்தியன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. உறவு முறை வந்து குடும்ப தலைவர் அப்படின்ற, இவங்கள தான் வந்து நம்ம குடும்ப தலைவர் தான் ஃபஸ்ட்டு சேர்க்குறோம், அதனால் குடும்ப தலைவர் அப்படின்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு தொழில் அப்படிங்கிறதுல என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுடைய மாத வருமானம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. கீழே அவங்களுடைய வாக்காளர் அட்டை எண், ஆதார நம்பர் வந்து கீழே கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்ன ப்ரூஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும்னா ஆதார் அட்டை தான் நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த ஆதார் அட்டையோட சைஸ் பார்த்திங்கன்னா 1 MB இருக்கணும். PNG இல்லைனா ஜிப் ஃபைலு, JPG ஃபைலாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஸோ அதை அப்லோட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபைலை வந்து இதில் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ பதிவேற்று அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு உறுப்பினர் விவரம் சேமி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ப்ரூஃப் வந்து உங்களோட உறுப்பினர் வந்து சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு இவங்களை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உறுப்பினர் சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களோட உறுப்பினர் வந்து ஒவ்வொருத்தராக நீங்கள் சேர்த்துக்குங்க. ஸோ உங்கள் நீங்கள் உறுப்பினர் சேர்க்கும் போது அவங்களோட உறவு முறை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரையும் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ உங்களோட உறவு முறை பார்த்திங்கன்னா கீழே இதில் வந்து ஸோ மகன், தந்தை, அது மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா உறவு முறையும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் உறுப்பினர் நீங்கள் சேர்க்கும் போது அவங்களுக்கான உறவு முறையை கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ அடுத்தது அட்டை தேர்வு முறை வந்து நீங்கள் கீழே உங்களோட ரேஷன் கார்டு அப்படிங்கிறதுக்கு வந்து அரிசி அட்டை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பொதுவாக வந்து ரேஷன் கார்டு வாங்குறதுக்கான ஃபார்மெட்டு. ஸோ அதனால் அரிசி அட்டை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. குடியிருப்பு சான்று கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆதார் அட்டை, மின்சார கட்டணம், எந்த ப்ரூஃப் வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஸோ உங்களோட ஆதார் அட்டை கொடுக்குறதுனால ஆதார் அட்டை செலக்ட் பண்ணிட்டு அதற்கான ஃபைலை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைலில் 1 MB PNG இல்லை ஜிப் ஃபைல் இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கேஸ் இணைப்பு இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எந்தெந்த இடத்துல வந்து நம்ம கேஸ் வாங்கியிருக்கோம், ஸோ அந்த கம்பெனி நிறுவனம், ஸோ நம்மளோட நுகர்வோர் எண்ணு, எத்தனை சிலிண்டர் நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஸோ எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உறுதிமொழி வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து டிக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பதிவு செய் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் ஷீட் வரும். ஸோ அதில் உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சு தான் நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட புது ரேஷன் கார்டோட நிலை என்ன இருக்குது, ஸோ எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜில் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதே வெப்சைட்டில் ஹோம் பேஜில் மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா குறிப்பு எண் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு இதில் டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்து கீழே பதிவு செய் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து இப்போ எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.